ஒரு ஒரே ஒரு சிறு விஷயம்தாங்க மொத்த ஆன்மீகமும் நிற்கிது. சின்ன விஷயம், என்ன விஷயம்னா வந்து எண்ணுபவனும் எண்ணங்களும் எண்ணுதல் அப்படின்னு நடத்தப்படுற அந்த இயக்கம் கொண்ட தன்மை வந்து அந்த ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்க மாதிரியான நிலையை அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. இப்படி இல்லாமல் எண்ணுபவன், எண்ணுதல், எண்ணங்கள், இந்த எண்ணங்கள் மாத்திரம் மனிதன்கிட்ட இல்லைன்னா அவன் தன்னுடைய உணர்ச்சிகளை எண்ணங்களாக கான்ஃபிகர் பண்ணி உள்ளே பேசுறது, வெளியில் கம்யூனிகேட் பண்ணுறது இப்படின்றதெல்லாம் ஒரு யுகத்தில் இல்லவே இல்லை. ஞானமயமாக அவங்க இருந்திருக்காங்க. ஞானமாகவே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து தண்ணிலேருந்து பிறண்டு கீழே விழுறதுன்றதே கிடையாது. கீழே விழுறதுன்றது அப்படின்னா எங்கே விழுறோம்னா நீங்கள் மனமாக மாறுறீங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேண்டியதாக இருக்கு. என்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா நீங்கள் பதிச்சுக்கணும். அந்த பதிச்ச புஸ்தகம் மாதிரி மனசில் ரெக்கார்டிங்ஸ் வச்சுக்கணும். அந்த ரெக்கார்டிங் திருப்பி நினைவலைகளில் அப்படியே ஜஸ்ட் உள்ளுக்குள்ளே ஒரு என்னடா இது நேற்றுக்கு அங்கே போனோமே அப்படின்னும் போது அந்த டேட்டா வந்து நிற்கணும். நிஜமாகவே தத்ரூபம் வந்து நிற்கணும். அந்த மாதிரியான ஒரு சைக்கிக் சைக்கலாஜிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்காக நம்மளுடைய சிசிடிவி கேமராவெல்லாம் கடந்து ஒரு ஒரு பொய்ப்பொருள் வந்து மனிதன் உருவாக்கிட்டான். அத்தோடையே ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டான் அந்த ஞாபகங்கள், அந்த அனுபவங்கள். அந்த அனுபவங்களை ஒட்டி விட்டு தான் இவன் வந்து இந்த பூமியில் இப்போ வசிக்கிறான். நீங்கள் வந்து ஒரு இடத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அது பக்கத்தில் இருக்கிற இடம் ஏதாவது தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி அந்த டைரக்ஷனை பற்றியே ஒரு குறிப்பு உங்களுக்கு இருக்கணும். ஓ, கரெக்டாக நம்ம நார்த்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம், நார்த்தில் தான் அந்த வீடு இருக்குது அப்படின்னு அந்த நார்த்துன்ற டைரக்ஷன் கூட மெமரியாக இருக்கணும். அது உங்களுடைய சிஸ்டமில் ஒன்றா பார்ட் அண்ட் பார்சலாக இருந்துக்கிட்டு ரெடி ரெஃபரன்ஸ் மாதிரி, ரெஃபரன்ஸ் மாதிரி, ஒரு ஜிபிஆர்எஸ் மேப் மாதிரி, கையில் மொபைல் மாதிரி, நம்மளை நம்மளே நம்ம என்ன பண்ணிட்டோம், துண்டு 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 துண்டா அனுபவங்களுடைய ரெக்கார்டிங்கா. நீங்க கேமரால ரெக்கார்ட் பண்றீங்கன்னா அது வந்து ஆப்ஜெக்டிவா, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது ஒளி ஒலியை மாத்திரம் பிடிக்கும். வீடியோ, வீடியோன்றது ஒளி ஒலியை பிடிக்கும். ஆடியோவுக்கு ஒளி ஒலி தேவையில்லை, ஒலி மாத்திரம் பிடிச்சிக்கும். நீங்க ராத்திரி பேசினீங்களா பகல பேசினீங்களான்றது ஆடியோவில் தெரியாது. அந்த இருட்டு பிரதேசத்துலேருந்து ஒரு வீடியோ இருந்ததுன்னா இருட்டு பிரதேசத்தில் பேசியிருக்கோம், ஸோ ராத்திரி பேசியிருக்கார் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ வீடியோ இல்லாமல் ஆடியோ கூட இங்கே அந்த ஆப்ஜெக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, வாய்ஸ் ரெக்கார்டர் பண்ண முடியும். நம்ம சிசிடிவி கேமரா வந்து 24/7 எல்லா சிட்டிஸ்லேயும் உலகம் பூரா வச்சுருக்கோம். அது மாட்டுங்க அது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதையும் விட எதையும் சாராமல் நான் மத்தரமே அந்த பவரை வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து நான் வரதே வந்து ஆன்ம பொருள். இந்த ஆன்ம பொருள் தான் சகலமும் இல்லை. ஆய கலைகள் 64 அத்தனையும் தான். அது அது வந்து ரெக்கார்ட், அது தனியாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கல. அது அது வந்து அதனுடைய சக்தி பிரபாவமே, அதனுடைய இருப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து சகலமாக இருக்கு. அது வந்து தாய்மானவன்ற ஒரு உடம்பை மாற்றி அந்த தாய்மானவனுக்குள்ள அவருடைய யோசனைகளாக, அவருடைய நாட்டங்களாக வச்சு தனியாக விட்டு வைக்கலது. தாய்மானவனையும் தன் உடம்பு, அவருடைய பிராணமய கோஷம், அவருடைய மனோமய கோஷமான எண்ணங்கள், விஞ்ஞானமய கோஷமான புத்தி, உணர்ச்சிகள், நானகந்தை எல்லாம், அப்புறம் அவருடைய அறியாமை, ஒட்டுமொத்த அறியாமை எல்லாமுமா சேர்த்து அது இருந்துக்கிட்டே இருக்கு. அதுலேருந்து பிரிஞ்சு இது தனியாக இருக்கு. ஸோ உங்களது வந்து ஆல்ரெடி வந்து இன்க்ளூடட் இன் தட் ரெக்கார்டிங். நீங்கள் வந்து தூக்கத்தில் வந்து எது ரெக்கார்ட் பண்ணதோ அந்த ஆன்ம பொருளாகவே இருக்கீங்க. ஆன்ம பொருள் ரெக்கார்டிங்னு ஒரு இது வச்சுக்கல, அது எல்லா சக்தியும் இருக்கு. நீங்களாகவே இருக்கிற சக்தி இருக்கும்போது உங்களை அந்நியமாக வச்சிருக்கலன்னு தான் அர்த்தம். கரெக்டாக உங்கள் சந்ததி வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே தான் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக இன்னும் குழந்தை பிறக்கலை, கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லப்படுற இவருடைய வம்சாவளிகள் எல்லாம் அவங்க மூலமாக வரப்புறாங்க. என்றைக்கோ அந்த தாய் கருவுற்றான்னா, பொண்ணையோ ஆணையோ அவள் குழந்தைகளாக பெற்றுவிட்டாளானால் அவங்க மூலமாக சந்ததி பெறுகிறதுன்னு அர்த்தம்.
அதேபோல் ஆன்ம பொருளுக்கு அந்நியமாக பிரபஞ்சம் ஒளி ஒலி 95% புலப்படவே புலப்படாத பிரபஞ்சம், 5% புலப்பட்டுக்கிட்டு இருக்கிற சூரிய சந்திரர்கள், பல கோடி நட்சத்திரங்கள், கோள்கள், 5 பூதங்கள், இது எல்லாமுமே தனியாகவே இல்லை. இந்த உண்மை வந்து இவைகளுக்கு எதுக்குமே தெரியாது, தோன்றியவைகள் எதுக்குமே தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ நான் வந்து எங்கள் அம்மா வயதில் நான் பிறந்தேன். இப்போ வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட கருவாக ஒரு செல்லாக உருவாக இருக்கும் பொழுது அது என்ன லொக்கேஷன் அது? இப்போ கூட நான் அவங்கள விட்டு வெளியில் வந்தாச்சு, நான் தனி மனுஷனாக இருக்கேன், ஞானத்தை பற்றிலாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ பேசியிருந்தாலும் நான் ஒரு க்ஷணம் உள்ளே வந்து என் புத்தியில் இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற பார்த்துக்கிட்டு இருக்கிற அவனே யாருன்னு பார்த்தா, எங்கள் அம்மா வயத்தில் நான் இந்த உடம்பாக கருவுற்ற நாளுக்கும் முன்னாடி போயிடுறேன், எல்லாத்துக்கும் முன்னாடி போயிடுறேன். ஒரே க்ஷணத்தில் எங்கேயோ போயிடுறேன், எண்ணங்கள் இல்லாமல் போயிடுறேன், தனி உடம்பு உணர்ச்சி இல்லாமல் போயிடுறேன். தனி உடம்பு உணர்ச்சி, தனி எண்ணங்கள் இதால் வெளியால் அது நிரப்பி வச்சுருக்கோம் உள்ள. இதுவும் அதுவும் ஒன்றே, அதாவது நீங்கள் உங்களுடைய நனவு நிலையில் நீங்கள் எழுந்துக்கிறீங்க. நீங்கள் எழுந்துக்கிறவரை ஆக்சுவலாக வெளியே எழுப்புறீங்க, உங்கள் மூலமாக மொத்த வெளியே எழுப்புறீங்க. உங்கள் அறிவில் நீங்கள் மெமரியாக பதிச்சு வச்ச அத்தனை அறிவும் எழுந்துக்கும் போது, சுட்டறிவுகள் அத்தனை உணர்ச்சிகளாக உங்கள் மூலமாக எழுந்துக்கும் போது நீங்கள் அதை என்ன சொல்கிறீங்க, உடனே உடனே அது கூட கூட சேர்க்குறீங்க. வேற நான் எழுந்தாச்சு, என்ன வேலையை முதல்ல பார்க்குறது அப்படின்னு எல்லாம் உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. யாருக்கு என்ன பண்ணணும், எனக்கு என்ன பண்ணிக்கணும், குடும்பத்துக்கு என்ன பண்ணணும், அப்படி இப்படின்ட்டு விதவிதமான வகையறால நிறைய உணர்ச்சிகளா. பட் இந்த மாதிரி தனி உணர்ச்சிகள் எல்லாம் கிடையாது. தனியாவே ஒன்றும் இருக்கிறதா வந்து ஆன்ம பொருள்னு சொல்லப்படுற அந்த வடிவமற்ற ஒலியற்ற அந்த பொருளுக்கு தெரியவே தெரியாது. அது பூரணமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அதனோட பூரணத்தன்மைக்கு நீங்கள் தனியாக யோசிக்கிறதுனாலையோ, நீங்கள் தனியாக உணர்ச்சியாக வச்சுக்கிட்டு ஐயோ இன்றைக்கி அங்கே வரேன்னு சொன்னோமே நம்ம போலியே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறதோ, அதை எதையும் பாதிக்காது, உங்களோட ஜனனமே பாதிக்காது. இங்கே வந்து ஒவ்வொரு க்ஷணமும் வந்து ஆட்டம் புதுசு புதுசாக வருது, விசைகள் மாறிக்கிட்டே இருக்கு, அப்புறம் செல்லா உயிரினங்கள் வந்து பிறந்துக்கிட்டே இருக்கு உயிரா. ஸோ இது இதில் வந்து கூடுதலும் குறைதலும் இல்லாத அளவுக்கு அது பூரணமாகவே இருக்கு. தோன்றியவை தான் அது, தோற்றத்துக்கு முன்னாடி இருக்கிறதும் அது, தோன்றி இருக்கிறதும் அது, தோன்றி இருந்து திருப்பி அதே செல்லு மறையிறதோ, ஆட்டம் மறையிறதோ, மனுஷன் மறையிறதோ, மனுஷன் சாவதோ, தூக்கத்துக்கு போகிறதோ, அவன் இன்னும் லட்சம் தாட்டா புதுசாக வச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதோ, இல்லாட்டி நிம்மதியாக மகானா இருக்கிறதோ, எதுவுமே அதுக்கு சட்டம் இல்லை. புரியுது? ஒரு ரமண மகரிஷி வாழ்ந்துட்டு இருக்கும்போது மேபி ஒரு 400 கோடி மக்கள் இருந்திருப்பாங்க, 500 கோடி மக்கள் இருந்திருப்பாங்க. இப்போ 790 கோடி ஆயிடுச்சு இந்த 70 வருஷத்தில். ஸோ அன்னைக்கு ஒரு மகானே இருந்தார், பரம்பொருளாகவே இருந்தார். ஸோ அவர் இருக்கிறதுனால அதுக்கு கூடுதல் வெயிட் ஒன்றும் வரல. புரியுதா? ஓ என்ன என்ன சேர்ந்தவனே மொத்தம் உடம்போட இருக்கான் அப்படின்றதும் கிடையாது. ஏன்னா அது யாரையுமே விட்டு வைக்கல. யாரும்னு ஒன்றும் கிடையாது. யாரும்னு ஒரு பொருள் வடிவம் கொண்டும் கிடையாது, சக்திகள் கொண்டும் கிடையாது. சக்தி பேசும் திறன் ஒரு சக்தி தானே, நினைக்கும் திறன் ஒரு சக்தி தானே, அதெல்லாம் சக்தின்னு சொல்றோம். உடம்பா இருக்கிறத மொத்தம் என்ன பண்றோம், பொருள்ன்றோம். ஸ்தூல ஸ்தூலமா ஒரு வடிவத்தை காட்பட்டு உங்க கண்களால அதை வந்து பார்க்க முடிஞ்சானே, அதெல்லாம் புலன்கள் தனியா. புலன்னால நான் பார்த்தேன், என் புலன்களுக்கு புலப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. இப்படி புலன்களுக்கு புலப்படக்கூடியது சென்சியன் பீயிங்ஸ் வாங்க. சென்சஸ் இருக்கிறது சென்சியன் பீயிங்ஸ், 5 சென்சஸ் இருக்கிறது. சென்சியன் பீயிங்ஸ் ஆர் இன்சென்சியன் பீயிங்ஸ். இப்போ தாவரத்துக்கு வந்து இன்சென்சியன்ட் ஒரு உயிர் உணர்ச்சி இருக்கணும், சென்சஸ் இல்லை. மிருகத்துக்கு சென்சஸ் இருக்கு, அதனால அதுக்குண்டான அளவுக்கு கொஞ்சம் டெவலப்டு, அவ்வளோதான். சென்சியன் பீயிங்ஸாக இருக்கு. என்ன பண்ணுது, புல்லை பார்த்து தானே அதுக்கேற்ற நோக்கி நடக்குது, சாப்பிடுது. நான் சாப்பிட்றேன்னு சாப்பிடல, சாப்பிடுது, அவ்வளோ சாப்பிடுது. மிஷின் மாதிரி சாப்பிடும், மிஷின் மாதிரி நடக்கும், மிஷின் மாதிரி நிற்கும், மிஷின் மாதிரி பிறக்கும், மிஷின் மாதிரி இருக்கும், மிஷின் மாதிரி இறந்துடும். ஸோ மொத்த பிரபஞ்சமுமே ஜடமாக இருக்கட்டும், உயிரினங்களாக இருக்கட்டும்,
கூடுதல் குறைவு இல்லாமல் அதுக்குள்ளேயே இதெல்லாம் நடந்துட்டு இன்ஃபேக்ட் வந்து உண்மையில ஞானி உணர்றது வந்து அதுதான் இதுவா இருக்குன்றத உணர்றாங்க. இது என்னைக்குமே அதை தொட முடியாத லெவலுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. அது மனுஷனா வந்தா கூட அவன் புத்தி மூலமா கூட கடவுளை உணர முடியாது, புத்தி மூலமா உணர முடியாது. புத்தி அழிஞ்சா அதுவாவே இருப்பான். ஒருமா எங்க அம்மா வயத்துல நான் ஒரு செல்ல ஃபார்ம் ஆறதுக்கு முன்னாடி நான் எங்க அம்மாவா தானே இருந்திருப்பேன், எங்க அம்மாவும் எங்க அப்பாவுமா தானே இருந்திருப்பேன். ஒருமா அப்படிதானே சொல்லணும். உருவத்துலதான் உனக்கு எங்கள் விடை வேணும்னு கேட்கறவங்களுக்கு இது பதில். ஒருமா உருவத்தோட இருக்கிறவன் தான்டா இங்க இருக்கிறவன் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இதுதானே பதிலாக இருக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல என்னை கன்சீவ் பண்ணிப்பாங்க. ஒரு செல்ல நான் பார்ப்பேன். அந்த ஒரு செல் கூட இங்க இருக்கிற மைக்ரான் மைக்ரோஸ்கோப்ல கூட கண்டுபிடிக்க முடியாது. ஒருமா அப்புறம் என்ன என்ன பிரயோஜனம், எப்ப பிறந்த, நீ மெய்ஞானமே இல்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் இவங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸே இல்லை யாருக்குமே. நாத்திகம் பேசுறேன் உங்களுக்கு, புரியுதுங்களா?